சூட்கேஸ் ஹேண்ட்பேக் பற்றிய கனவு பலன்களை பார்ப்போம் சூட்கேஸ் அல்லது ஹேண்ட்பேக் ஒன்று சாலையில் கிடக்கும் ஒரு காட்சி கனவிலே தென்பட்டால் உங்கள் மீது ஏதோ ஒரு வீண் பழியை கிளப்பிவிட சிலர் சதி செய்கிறார்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வழிய உங்களுக்கு கிடைக்கும் பரிசுகளையும் உதவிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது உங்களை பாராட்ட யாராவது முன்வந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுங்கிவிடுவது நல்லது யாராவது ஒருவர் உங்களிடம் ஒரு சூட்கேஸ் அல்லது ஹேண்ட்பேக்கை தருவது போல கனவு காண நேர்ந்தால் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கக்கூடும் ஆனால் உதவி செய்ய முன்வருபவர்கள் ஏதோ உள்நோக்கத்துடன் உங்களுக்கு உதவ நினைக்கிறார்கள் உதாரணமாக உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதித்து கொள்ள யாராவது முயலக்கூடும் அல்லது உங்களை வம்பில் மாட்ட வைக்க சிலர் முயற்சி செய்யக்கூடும் ஆகவே உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய உதவிகளை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் ஒரு சூட்கேஸ் அல்லது ஹேண்ட்பேகை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து செல்வது போல கனவு கண்டால் நீங்கள் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது அந்த பயணம் உங்களுடைய பதவி காரணமாக அமையலாம் அல்லது உங்கள் கலை திறமையை வெளி உலகிற்கு காண்பித்து புகழ் பெறுவதற்கு கைப்பளிக்கும் பயணமாக இருக்கலாம் ஒரு கைப்பெட்டியுடன் ஒரு இளம்பெண் உங்கள் வீட்டிற்குள் பிரவேசிப்பது போல் கனவு கண்டால் அதாவது சூட்கேஸ் அல்லது ஹேண்ட்பேக்குடன் ஒரு இளம்பெண் உங்கள் வீட்டிற்குள் பிரவேசிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் தொழிலில் வலிய ஒருவர் வந்து உதவி செய்யக்கூடும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்கள் வியாபாரத்தில் ஒருவர் வழியே வந்து பெருந்தொகையை முதலீடு செய்யக்கூடும் நீங்கள் ஒரு பட தயாரிப்பாளராக இருந்தால் படம் பிடிப்பதற்கான மூலதனமாக பெருந்தொகையை ஒருவர் உங்களுக்கு அளிப்பார் ஒரு சூட்கேஸ் அல்லது ஹேண்ட்பேக் திறக்கப்பட்டு அதிலுள்ள எல்லாம் வெளியே சிதறி கிடப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடும் அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் ஒரு தொழிலை தொடர்ந்து இயக்க முடியாதவாறு இடையூறுகள் ஏற்படும் உங்களுக்கு ஒரு பெருந்தொகை கடன் கொடுக்க வேண்டிய நபர் கொடுக்காமல் ஏமாற்றிவிடக்கூடும் நீங்கள் ஒரு சூட்கேஸ் அல்லது ஹேண்ட்பேகை கனவில் கண்டால் உங்களுக்கு விருப்பம் இல்லாத விருந்தினர் ஒருவர் உங்கள் வீட்டிற்கு வருவார் உங்கள் வீட்டுக்கு வந்த இரண்டொரு நாட்களில் அவர் உங்களுக்கு மிக விருப்பம் உடையவர் ஆகிவிடுவார் காரணம் அவரால் உங்களுக்கு ஒரு காரியம் ஆக போகிறது உடன் தோன்றக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் நள்ளிரவு நேரத்தில் வரும் கனவு நிகழ்கால வாழ்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் விடியற் காலையில் வரும் கனவு எதிர்காலம் பற்றியவையாக இருக்கும் பகல் கனவுகள் பழிப்பதில்லை கனவு காணும் நேரங்கள் பற்றி பார்ப்போம் மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் இரவு எட்டு இருபத்தி நான்கு முதல் பத்து நாற்பத்தெட்டு மணி வரை காணும் கனவுகள் மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு முதல் ஒன்று பனிரெண்டு மணி முதல் காணும் கனவுகள் ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை காணும் கனவுகள் பத்து தினங்களிலும் நடைபெறும் விடியற்காலை காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணி வரை காணும் கனவுகள் உடனடியாக பழிக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பகல் நேரத்தில் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் இப்படியான கனவுகள் பழிக்காது அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பழிக்கும் கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறைவு கெட்ட கனவுக்கு பின்னர் நல்ல கனவு வந்தாலும் கூட கெட்ட கனவுகள் பளிக்கும் இப்படி தீய கனவுகள் கண்டால் தானம் வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடு பலன்களை குறைக்கலாம்